நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல அற்புதமான அட்டகாசமான ஒரு தமிழ் ஃபாண்டை பத்தி நாம பார்க்க போறோம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, நாம இப்போ ரீசெண்டாக போட்ட ஃபாண்ட்ல பொனிட்டிக் அதாவது தங்கிலீஷ் டைப்பிங்ல இந்த ஃபாண்டை கொடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ, சரிங்களா? நம்ம சேனல்ல அழகி சாஃப்ட்வேரை பயன்படுத்தி தமிழ் டைப்பிங் சுலபமாக டைப் பண்ணுறதை பத்தி நாம நிறைய வீடியோஸ் பார்த்தீங்கன்னா போட்டிருக்கோம், சரிங்களா? அந்த அழகி சாஃப்ட்வேருடைய உரிமையாளர் திரு விஸ்வநாதன் சார் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஃபாண்டை பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்காங்க, ஓகேங்களா? இந்த ஃபாண்டில் நிறைய சிறப்பு அம்சங்கள் கொடுத்துருக்காங்க. என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க முதல்ல பார்த்தீங்கன்னா ஃபாண்டை எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிடுங்க. நீங்கள் லிங்கை கிளிக் பண்ணதும் உங்களுக்கு இந்த மாதிரி தான் அழகியுடைய பேஜ் வந்து ஓப்பன் ஆகும், சரிங்களா? இதில் கொஞ்சம் கீழே ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டவுன்லோட் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஹவு டு டவுன்லோட் த யுனிக்யூ சாய் ஃபாண்ட் அப்படின்னு இருக்கும். என்ன ஃபாண்டுனா அந்த ஃபாண்டோட நேம் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. அழகி டாட் காம் சாய்ந்திரா பொனிட்டி. இந்த ஃபாண்டுடைய நேம்லேயே உங்களுக்கு தெரியும் இந்த ஃபாண்டு வந்து எந்த டைப்பிங்கில் வடிவமைக்கப்பட்டிருக்கு அப்படின்ட்டு. இப்போ இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஃபாண்ட் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆயிரும். இப்போ எனக்கு டவுன்லோட் ஆயிடுச்சு. டவுன்லோட் பேஜ் வந்தோம் அப்படின்னா நமக்கு அந்த அழகி ஃபாண்டு டவுன்லோட் ஆயிடுச்சு. இந்த பொனிட்டிக் அப்படின்னா என்னென்னா தங்கிலீஷ் டைப்பிங் அப்படின்னு அர்த்தம். நாம் சோசியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு வாட்ஸ்அப்பு இன்ஸ்டாகிராமு ஃபேஸ்புக்கிலலாம் நாம் வந்து தங்கிலீஷில் டைப் பண்ணோம் அப்படின்னா அங்கே தமிழில் டைப் ஆகும். அதாவது அம்மா அப்படிங்கிற லெட்ரு ஏஎம்எம்ஏஏ அப்படின்னு டைப் அடிக்கிறோன்னா நம்ம இங்கிலீஷில் அம்மா அப்படின்னு அடிப்போம். ஆனால் அங்கே டைப்பிங் எப்படி வரும்னா நமக்கு தமிழ் டைப்பிங்கில் நமக்கு வரும், ஓகேயா? இந்த மெத்தடில் தான் இதை கொடுத்துருக்காங்க. சரி, இதில் என்னென்ன சிறப்பம்சங்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாமா? முக்கியமாக இதை நீங்கள் எல்லா சிஸ்டத்துலையும் பயன்படுத்தலாம். எல்லா சிஸ்டத்தில் என்ன எப்படின்னு கேட்டிங்கன்னா விண்டோஸ் யூஸரும் பயன்படுத்தலாம், மேக் யூசர் ஆப்பிள் சிஸ்டம் பயன்படுத்தக்கூடிய நண்பர்களும் இந்த ஃபாண்டை தாராளமாக பயன்படுத்தலாம். நான் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். மேக் யூசர் ஒருவேளை நீங்கள் இருக்கிறீங்க, இந்த ஃபாண்டை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபாண்ட் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணுதா, எரர் எதுவும் இல்லாமல் இருக்கா அப்படிங்கிறத தயவுசெய்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆப்பிள் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா யார்கிட்ட இல்லை செக் பண்ணுறதுக்காக. நீங்கள் இதை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஃபாண்ட் வந்து உங்களுக்கு யூஸ் பண்ண எப்படி இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா சார் பார்த்தீங்கன்னா அதை பார்த்து தெரிஞ்சுப்பாங்க, சரிங்களா? இப்போ என்னுடைய எம்எஸ் ஆஃபீஸ் நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன்னு வச்சுங்களேன். என்கிட்ட அந்த ஃபாண்டு இல்லை, என்கிட்ட ஃபாண்டு இல்லை, டைப்படிக்க எந்த சாஃப்ட்வேருமே இல்லை. ஆனால் எனக்கு தங்கிலீஷ் டைப்பிங் அப்படிங்கிறது நல்லா தெரியும். இப்போது நான் பல்காக டைப்படிக்க வேண்டியிருக்கு, எனக்கு டைம் இருக்குது. ஆனால் என்கிட்ட ஃபாண்டும் இல்லை, அந்த சாஃப்ட்வேரும் இல்லைன்னு வச்சுங்களேன். நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஏதாவது ஒரு ஃபாண்டில் வச்சு டைப் பண்ணிக்கலாம். இப்போது உதாரணத்துக்கு ஒரு இங்கிலீஷ் ஃபாண்டில் வைக்கிறேன், நான் டைப் படிக்கிறேன் அம்மா, அதாவது தங்கிலீஷ் டைப்பிங், சரிங்களா? தங்கிலீஷில் டைப் படிக்கிறேன் அம்மா அப்பா, அப்புறம் பார்த்தீங்கன்னா முருகன், அப்புறம் பார்த்தீங்கன்னா திருமணம், அதாவது ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன், சரிங்களா? ராஜா சாமி இந்த மாதிரி டைப் அடிக்கிறேன். நான் வந்து தங்கிலீஷ் டைப்பிங் என்ன பண்ணுறேன், ஒரு வேர்ட்லேயோ எதுலேயோ போட்டு ஃபுல்லாக டைப் பண்ணிடலாம். டைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் கூட என்ன பண்ணிக்கலாம்னா இந்த டைப் பண்ண டெக்ஸ்ட் எல்லாத்தையும் உங்கள் ஆஃபீஸ் எம்எஸ் ஆஃபீஸ்லேயோ இல்லை ஃபோட்டோஷாப்லேயோ ஓப்பன் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், மேலே போயிட்டு இந்த அழகி அப்படிங்கக்கூடிய ஃபாண்டை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஃபாண்டை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு சொல்லிடலாம். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் வித் அப்படின்னு வரும், இதை கிளிக் பண்ணுங்கள். விண்டோஸ் ஃபாண்ட் வியூவர் அப்படின்னு இருக்கும், சரிங்களா? இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கேட்கும். இதில் இன்ஸ்டால் இருக்கும், கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் உங்களுக்கு ஆயிரும். நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி தான் வச்சுருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதில் ஃபாண்டை மட்டும் நான் என்ன பண்ணுறேன் மாற்றுறேன், அழகி அப்படிங்கிற ஃபாண்டுக்கு மாற்றுறேன். அது போக இப்போ கீழே பார்த்தீங்கன்னா எனக்கு எந்த சாஃப்ட்வேரும் ரன்னிங்கில் இல்லை. என்கிட்ட தமிழ் டைப்பிங் சாஃப்ட்வேர் எதுவுமே இல்லை, நான் டைரெக்டாக தான் டைப் அடிக்கிறேன். இங்கே பாருங்களேன், திரும்ப அடிக்கிறேன் MURUGAN முருகன், பாருங்கள் அழகாக எனக்கு டைப் ஆகுது, பாருங்கள் அவ்வளோதான். ரொம்ப சுலபமாக நம்ம என்ன பண்ணிக்க முடியும்னா டைப் அடிச்சுக்க முடியும், சரிங்களா? நீங்கள் வந்து தமிழ் டைப்பிங் உங்களுக்கு தெரியுது, அதாவது தங்கிலீஷ் டைப்பிங் உங்களுக்கு தெரியுதுன்னா நீங்கள் கடகடந்து இந்த ஃபாண்டை பயன்படுத்தி என்ன பண்ணிக்கலாம், சுலபமாக டைப்பிங் பண்ணிக்கலாம். சரி, அடுத்த விஷயம் என்னென்னா இந்த ஃபாண்ட்லேயே ரெண்டு டைப்பிங் கொடுத்துருக்காங்க. ஒன்று பொனிட்டிக் தங்கிலீஷ் டைப்பிங் கொடுத்துருக்காங்க, இன்னொன்று தமிழ் 99 கீபோர்ட் அப்படிங்கிறத ஒன்று கொடுத்துருக்காங்க. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், அதாவது தமிழ் 99 கீபோர்ட்னா என்ன அப்படின்னு கேட்குறீங்களா? நாம் இப்போ டைப்பிங்கில் நிறைய பார்த்துருக்கோம், அதாவது தங்கிலீஷ் டைப்பிங்கிறது ஒரு மெத்தடு.
நாம் ஸ்டுடியோ ஃபோட்டோகிராஃபி சைட்லாம் யூஸ் பண்ணுறது கீமன் டைப்பிங்னு ஒன்று இருக்குது. நம்ம அதுக்கு ஆல்ரெடி முன்னால் ஒரு வீடியோ போட்டோம் பார்த்தீங்களா ஃபாண்டுக்கு, அது கீமன் டைப்பிங். அதே போல் தான் தமிழ் 99 அப்படிங்கிறது ஒரு டைப்பிங், அந்த டைப்பிங் தெரிஞ்சவங்களுக்கு அந்த டைப்பிங் வந்து பண்ண முடியும். சரி, இப்போ இந்த எம்எஸ் ஆஃபீஸில் தமிழ் 99 கீபோர்டு டைப்பிங் வேணும்னா என்ன பண்ணணும்னா, உங்கள் டெக்ஸ்ட்டை மார்க் பண்ணுங்கள். ஃபாண்டில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஆரோ மார்க் இருக்கும், அதை டச் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும், இதில் அட்வான்ஸ்டு போயிட்டு இங்கே நீங்கள் வந்து ஸ்டைலிஷ் செட்ஸ்ன்னு இருக்கா அதில் போயிட்டு ஒன்று அப்படிங்கிறத மாற்றிட்டீங்கன்னா உங்களுக்கு கீழே அதிலே மாற்றங்கள் வந்துடும். ஓகே கொடுங்க. இப்போ இது தமிழ் 99 கீபோர்டில் இருக்குது. ஏ அமுக்குனா ஏ வரும், கியூ அமுக்குனா ஆ வரும் பாருங்கள், எஸ் அமுக்குனா இ, டபிள்யூ அமுக்குனா இ அப்படிங்கிறத வரும். இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் இந்த கீபோர்டு. ஓகேயா, இந்த ரெண்டு கீபோர்டை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இப்போ இந்த ரெண்டு கீபோர்டு மட்டும்தான் பயன்படுத்த முடியுமான்னா அது மட்டும் இல்லை, அழகியில் இதிலே அழகியில் இருக்கக்கூடிய ஒரு சில டைப்பிங்கையும் நீங்கள் பயன்படுத்திக்க முடியும். ஏன்னா இந்த ஃபாண்டுடைய நேமே வந்து சாயந்திரா ஃபாண்டாக தான் கொடுத்துருக்காங்க. ஓகேயா, இப்போ நான் என்ன பண்ணுறேன், என்கிட்ட இருக்கக்கூடிய அழகி ப்ளஸ் சாஃப்ட்வேரை பயன்படுத்துகிறேன். நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஆப்ஷன், நீங்கள் ஃபாண்டை டைரெக்டாகவும் பயன்படுத்திக்கலாம், அதாவது எந்த சாஃப்ட்வேரும் இல்லாமல் டைப் அடிக்கலாம். ஓகேயா, அது மட்டும் இல்லாமல் அதிலே ரெண்டு டைப்பிங் கொடுத்துருக்காங்க, ஒன்று போனிட்டிக்கு, இன்னொன்று தமிழ் 99. அது போக இப்போ நீங்கள் அழகி சாஃப்ட்வேர் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கங்களேன், இதுலேயுமே நீங்கள் லாங்குவேஜில் ஃபஸ்ட்டு தமிழ் வைங்க, ஃபாண்ட் என்கோடிங்கில் சாயந்திரா அப்படிங்கிறத வைங்க, சரிங்களா. அதுக்கப்புறம் இந்த சைடில் பாருங்கள் உங்களுக்கு என்னென்ன டைப்பிங்லாம் இருக்கு பாருங்கள், இதில் இருக்க டைப்பிங்கை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இல்லை நீங்கள் எக்ஸ்எம்எல் வேறு ஏதாட்டும் வச்சுருக்கீங்கன்னா அதை கூட பயன்படுத்தி டைப் அடிச்சுக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு நான் என்ன பண்ணுறேன், பாமினி அப்படிங்கிறத வச்சுக்கிறேன். இங்கே கீ நன்னுன்னு இருக்குது, டீஃபால்ட்டாக நம்ம அழகி சாஃப்ட்வேருக்கு கீயே F10 தான், F10 கொடுத்தாலே உங்களுக்கு கீ வேலை செய்யும். இப்போ F10 அப்படிங்கிறத நான் கொடுக்கேன், கீழே பார்த்தீங்கன்னா TA அப்படிங்கிறது வரும். இந்த இடத்துல எனக்கு பாருங்கள் கீழே TA அப்படின்னு வந்துருச்சா. இப்போ பாருங்களேன், திரும்ப நான் டைப் அடிக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஷிஃப்ட்டு கே கொடுக்குறேன், கேயில் என்ன எழுத்துருக்குன்னா மே, அதாவது இது வந்து பாம்னி மெத்தட். இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா அதில் இருக்கக்கூடிய அந்த லேஅவுட்டை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், பயன்படுத்திக்கலாம். இதில் இருக்கக்கூடிய லேஅவுட்டை பயன்படுத்தியும் டைப்பிங் பண்ண முடியும் இந்த ஃபாண்டை. ஓகேயா, சரி. இப்போ நாம் வேர்டில் பார்த்தோமா, இப்போ நம்ம ஃபோட்டோஷாப்புக்கு போய்க்கலாம். நான் என்ன பண்ணிக்கிறேன், என்னுடைய ஃபோட்டோஷாப்பை ஓப்பன் பண்ணுறேன். இப்போ ஃபோட்டோஷாப்பில் நான் என்ன பண்ணிக்கிறேன், ஒரு நியூ டாக்குமெண்ட் போட்டுக்கிறேன். இது என்னுடைய ஃபோட்டோஷாப்பு 2023. ஓகேங்களா. இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு டெக்ஸ்ட் டூல் எடுக்கிறேன், அழகிய எக்ஸிட் பண்ணிடுறேன். அழகி சாஃப்ட்வேரும் நான் என்ன பண்ணுறேன், க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ பாருங்கள் டெக்ஸ்ட்டை நான் வந்து ஆல்ரெடி இந்த அழகிய டெக்ஸ்ட் தான் நம்மளுக்கு செலக்டில் இருக்குது. இப்போ பாருங்கள் அழகாக நமக்கு டைப் ஆகும். ஓகேங்களா, இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்க முடியும்னா இந்த ஃபாண்டை பயன்படுத்தி சுலபமாக டைப்பிங் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இப்போது இந்த ஃபாண்டில் ஒரு சின்ன ப்ராப்ளம் வரும், என்ன அப்படின்னா அதை சொல்லிடலாம். விண்டோஸ் போயிட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், பேராகிராஃப் எடுத்துக்கோங்க. என்ன ப்ராப்ளம்னா அந்த ஜிலேபி பிச்சு போட்ட மாதிரி இந்த எழுத்து இருக்கும், அதுக்கு இந்த பேராகிராஃபில் ஒரு ஆப்ஷன் இருக்குது, சரிங்களா. நார்மலாக உங்களுக்கு இந்த மாதிரி வருதுன்னு வச்சுங்களேன், டைப் பண்ணும்போது இந்த ப்ராப்ளம் வருதுன்னா நீங்கள் பேராகிராஃப் பேனல் ஓப்பன் பண்ணுங்கள், இந்த மூணு கோடை கிளிக் பண்ணி இதில் உங்களுக்கு லத்தின் அண்ட் ஈஸ்ட் அசைன் லேஅவுட்னு இருக்கும், இதை வேர்டு ரெடி லேஅவுட் அப்படிங்கிறத சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டெக்ஸ்டில் எந்த ப்ராப்ளமும் இருக்காது, ரொம்ப சுலபமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் இந்த டைப்பிங்கை பண்ணிக்க முடியும். இப்போ இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க, இந்த ஃபாண்டை பற்றி உங்களுக்கு சரியாக தெரியலை அப்படின்னா கூட நீங்கள் இந்த வெப்சைட்டில் இங்கிலீஷு தமிழ் ரெண்டுலேயும் கொடுத்துருக்காங்க. ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ் இருக்கும். இப்போ பாருங்கள் இதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ் விளக்கம் கொடுத்துருக்காங்க, இந்த ஃபாண்டை நீங்கள் எப்படி பயன்படுத்தணும், இந்த ஃபாண்டில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப சுலபமாக ஈஸியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் கொடுத்துருக்காங்க, சரிங்களா. நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இதில் படித்து பார்த்து கூட இந்த ஃபாண்டை பற்றி நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும். ஓகேங்களா, இந்த ஃபாண்டை பற்றி நிறைய டீடைல் பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்காங்க. அழகியோட பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது, தமிழில் தான் கொடுத்துருப்பாங்க, இங்கிலீஷ்லேயும் இருக்குது தமிழ்லேயே இருக்குது. ஓகேங்களா, நீங்கள் அதை படித்து பார்த்து சுலபமாக பார்த்தீங்கன்னா இந்த ஃபாண்டை பற்றி நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும். இந்த ஃபாண்டோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, நீங்கள் அதை ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஃபாண்டில் நிறைய விஷயங்கள் பார்த்தீங்களா, இது எல்லாமே எனக்கு சொல்லி கொடுத்தது விஸ்வநாதன் சார் தான், சரிங்களா. அதனால் இந்த ஃபாண்டை நமக்காக கொடுத்துருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்கள் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம அழகியினுடைய உரிமையாளர் திரு விஸ்வநாதன் சாருக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா மிகப்பெரிய ஒரு நன்றியை நாம் தெரிவிச்சுக்கலாம், சரிங்களா. ஃபாண்டோட லிங்க் கீழே இருக்குது, நீங்கள் அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கிடுங்க. உங்களுக்கு இந்த ஃபாண்டில் ஏதாவது சந்தேகம் இருக்குது, இந்த ஃபாண்டில் என்னென்ன விஷயங்கள் வருது வரல அப்படிங்கிறத நீங்கள் கமெண்டில் சொன்னுங்க, கண்டிப்பாக அதை சார் பார்த்து தெரிஞ்சுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா நமக்கு அதை அப்டேட் பண்ணி கொடுத்துருவாங்க. அப்டேட்னா ஒன்றும் இல்லை, ஃபாண்டில் ஏதாட்டும் உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குன்னா அதை என்ன பண்ணுவாங்க, அதை சரி பண்ணி நமக்கு திரும்பவும் வெப்சைட்டில் அப்லோட் பண்ணுவாங்க, நம்ம என்ன பண்ணிக்கலாம் அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம், சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.